ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி வந்து ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, ஏன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ்ஸோ இல்லை போனோடையோ எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சிக்கன் எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து நம்ம மேரினேட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம மசாலா சேர்த்துடலாம். நான் என்னெல்லாம் சேர்த்தேன்னா மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்தேன், மிளகாத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்தேன், அதுக்கப்புறம் லெமன் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்தேன், அதுக்கப்புறம் உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்தேன், கடைசியாக வந்து தயிர் வந்து 100 கிராம் தயிர் வந்து சேர்த்தேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த சிக்கனோட இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து லைட்டாக சூடான உடனே 1 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 6 பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். இந்த வெங்காயம் வந்து வதங்குறதுக்கு 1-10 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்காண்டி உப்பை வந்து நம்ம இப்போவே சேர்த்துக்கிட்டோம்னா இது வந்து சீக்கிரமாக வதங்கிடும். அதனால 1.5 டீஸ்பூன் உப்பு வந்து நான் இப்போவே சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது உங்களுக்கு 10 நிமிஷத்தில் வதங்குற வெங்காயம் வந்து 1-6 நிமிஷத்தில் வதங்கிடும். அதனால உப்பை இப்போவே சேர்த்து இதை வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து 1-5 நிமிஷம் ஒரு 6 நிமிஷத்துலேயே வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கண்ணாடி பத்தத்துக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கி முடிச்சக்கப்புறமா நீங்கள் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த வெங்காயத்தோட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 4 தக்காளி சேர்த்துருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. சின்ன சின்னதாக வெட்டி தக்காளியை சேர்த்துருக்கேன். இந்த தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப மசிய தேவையில்லை, ஓரளவுக்கு மசிஞ்சாலே போதும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மசிஞ்சிடும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மலான மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து 2 டேபிள்ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி முடிச்சுக்கோங்க. உப்பு வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம், அதனால் இப்போ சேர்க்க தேவையில்லை. இந்த மசாலா எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் இந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி வந்து 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த 1 கப் தண்ணி வந்து எனக்கு பத்தாது, ஏன்னா நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு நம்ம கொதிக்க விட போகிறோம். எதுக்காண்டி இப்படி கொதிக்க விட்றோன்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வேகணும், அதே நேரத்தில் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் அதோட ரா ஸ்மெல் வந்து போகணும். அதனால் இதை வந்து மூடி போட்டு 4-5 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். அதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். 1.5 கப் தண்ணி சேர்த்து இதை வந்து மூடி போட்டு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நீங்கள் 4-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா இது நல்லா வெந்தக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆறினக்கப்புறமா இதை வந்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச தக்காளி வெங்காயம் வந்து நல்லா ஆறினக்கப்புறமா அதை வந்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ஏன்னா இதுலேயே ஓரளவுக்கு தண்ணி இருக்குது. அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்க்காமையே இதை வந்து நல்லா அரைச்செடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா அரைச்செடுத்துக்கோங்க மையா. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து லைட்டாக சூடானக்கப்புறமா சீரகம் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்து முடித்தக்கப்புறமா கருப்பு ஏலக்காய் வந்து 1 சேர்த்துக்கோங்க. பட்டை வந்து 1 இஞ்சி சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து 4 மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பிரியாணி இலை வந்து 1 சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து ஏலக்காய் வந்து 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் 30 செகண்டுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதில் இருக்கிற வாசனையெல்லாம் நல்லா வரட்டும். அது வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி முடிச்சக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து 1 வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க.
வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி முடிச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி முடித்தக்கப்புறமா பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோட இதை வந்து நல்லா வதக்கி முடிச்சுக்கோங்க. ஒரு 30 செகண்டுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க, உங்களுக்கு போதும். அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து நம்ம சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்து இந்த நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலாவோட இதை வந்து நல்லா வந்து எல்லா சைடும் சேர்ற மாதிரி நல்லா வந்து இதை கிண்டி விட்டுக்கோங்க. சிக்கனை வந்து இந்த அளவுக்கு நல்லா கிண்டி முடித்தக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா கிரேவியை வந்து நம்ம சேர்த்துடலாம். இந்த மசாலா கிரேவி வந்து சிக்கனுக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேவி வந்து சூப்பர் டேஸ்ட்டாக வரும். இந்த கிரேவியை வந்து சேர்த்து இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்கு இந்த கிரேவி எல்லாம் இந்த சிக்கனோட சேர்ற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்தக்கப்புறமா நம்ம வந்து கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 கப்லேருந்து 4 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்க்குற தண்ணி வந்து அந்த மிக்சர் ஜாரில் இருக்கிற மசாலா ஒட்டி இருந்ததுன்னா அதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மசாலா வந்து வேஸ்ட் ஆகாது. அந்த மாதிரி முடிஞ்சால் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா சேர்த்து இதை வந்து ஓரளவுக்கு மெதுவாக லைட்டாக கிண்டி விட்டு இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு, கிரேவியிலிருந்து எண்ணெயும் நல்லா விட்டு பிரிஞ்சிருச்சு, கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வாசனை ஆக்குறதுக்கும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்குறதுக்கும் நம்ம ஒரு 3 பொருள் சேர்க்க போகிறோம், அதை சேர்த்துடலாம். முதல்ல வந்து கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்த்து முடித்தக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தியும் சேர்த்து முடித்தக்கப்புறமா கரம் மசாலா வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து இஞ்சி வந்து 4 பீஸ் இல்லைனா 5 பீஸ் வந்து ஸ்லைஸ் மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த கிரேவியோட அப்படி கிண்டி விடும் போது உங்களுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாகவும் அவ்வளோ வாசனையாகவும் கிரேவி வந்து உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக அந்த கிரேவியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கிற ஒரு கிரேவி, இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சிக்கன் கிரேவி வந்து இப்படி கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டீங்க, அதே மாதிரி இதே டேஸ்ட்லேயும் நீங்கள் வந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஒரு தடவை அந்த கிரேவியை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இதோட டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நான் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் வந்து பார்க்குறேன். நன்றி.